ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலில் தேவையில்லாமல் இருக்க டேட்டா சயின் ஃபைல்ஸை எப்படி கிளியர் பண்ணுறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் இருக்க தேவையில்லாத டேட்டா சயின் கேச்சஸால் உங்கள் மொபைல் ஹேங் ஆகலாம், சில சமயம் ஹீட் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணுற நாலு அப்ளிகேஷன்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டெக்லாட் தமிழ். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்க இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இருக்க அப்ளிகேஷன் கேச்சி கிளீனர் சூப்பர். நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் தேவையில்லாமல் கேச்சஸ் வந்து சேவ் ஆகிட்டே வரும். அந்த கேச்சஸ் எல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணதுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் தேவையில்லாமல் ஸ்டோர் ஆகிற எல்லா விதமான கேச்சஸையும் ஈஸியாக டிலீட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ண உடனே அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். மேலே கேச்சடு டேட்டான்ற இதில் வந்து உங்களுக்கு கேச்சடு டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ கேச்சஸ் ஸ்டோர் ஆகிருக்கோ அது மொத்தமாக கலெக்ட் பண்ணி அந்த இடத்துல காட்டும். இந்த அப்ளிகேஷன் மொத்தமாக எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் மட்டும் கேச் டேட்டா மட்டும் 585 MB இருக்கு. இது கிட்டத்தட்ட 6 GB வந்து இந்த கேச்சஸே பிடிச்சிருக்கு. ஸோ இதை கிளியர் பண்ணணுன்னா சைடில் இருக்க அந்த குப்பைத்தொட்டி ஐக்கான், அதாவது டஸ்ட்பின் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சசிபிலிட்டியில் இருக்க ஒரு செட்டிங்ஸுக்கும் உங்களை எடுத்துகிட்டு போகும். கேச்சி கிளீனர் சூப்பர்ன்றது ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க ஒட்டுமொத்த கேச் கிளியர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ 585 MB இருந்துச்சு, இப்போ 0 KB தான் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய மொபைலில் சுத்தமாக கேச்சி வந்து சுத்தமாக கிடையாது. நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்க அப்ளிகேஷன் நேம் ரேம் கிளீனப். இப்போ இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரேம் கிளீன் அப் அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா, உங்கள் மொபைலில் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகிற ரேம் எல்லாத்தையும் இந்த அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிடும். மற்ற அப்ளிகேஷனுக்கு தேவையில்லாமல் யூஸ் ஆகிட்டு இருக்க ரேமை கிளியர் பண்ணுன்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே ஸ்பீடாக ரன் ஆகும், ஹேங்கும் ஆகாது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்திருக்க அப்ளிகேஷன் நேம் என்னென்னா எம்டி ஃபோல்டர் கிளீனர். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் தேவையில்லாமல் க்ரியேட் ஆகியிருக்க எம்டி ஃபோல்டர்ஸ் அதை எல்லாத்தையும் ஈஸியாகவே கிளியர் பண்ணிக்கலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே கொச்ச கொச்ச கொச்சன்னு ஒரு மாதிரி அன்ஆர்டரில் தேவையில்லாத ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி எம்டியாக இருக்க எல்லா ஃபோல்டர்ஸும் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ அதனால் உங்கள் மொபைல் வந்து கொஞ்சம் ஆர்டர், உங்கள் மொபைலில் இருக்க ஃபோல்டர்ஸ் கொஞ்சம் ஆர்டராகவும் இருக்கும், அந்த கசகசன் இருக்க மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. அதனால் இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இடத்தை பிடிச்சிருக்க அப்ளிகேஷன் என்னென்னா எஸ்டிமேடு. இந்த அப்ளிகேஷனோட யூஸ் என்னென்னா, உங்கள் மொபைலில் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண உடனேயே ஜென்ரேட்டரால் தேவையில்லாத டேட்டாஸை வந்து இந்த அப்ளிகேஷன் ஈஸியாக கிளியர் பண்ணிடும். இந்த அப்ளிகேஷன் ஒரு அன்இன்ஸ்டாலர் அப்ளிகேஷனாகவும் யூஸ் ஆகுது. இது பிடிக்காத அப்ளிகேஷனை கிளியர் பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷனில் அப்ளிகேஷன் கிளியர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெட்லேருந்தா தேவையில்லாமல் அடிக்கடி டவுன்லோட் ஆகிற அந்த அப்ளிகேஷன்ஸை ஈஸியாகவே கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து அன்னெசரியாக டவுன்லோட் ஆகிற அப்ளிகேஷன்ஸையும் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு சில தருணங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் தேவையில்லாமலே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சில சமயங்கள் நீங்கள் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் மொபைலில். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த அப்ளிகேஷன் கிளியர்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேன் கொடுங்க. ஸ்கேன் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும்.
இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஏன் மொபைலில் இதுவரைக்கும் தேவையில்லாத ஃபைல்ஸ் 778 MB இருக்குது. இந்த அப்ளிகேஷனாலே என்னோடய மொபைல் வந்து ரொம்ப நேரம் ஹேங் ஆகிருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத டேட்டாஸ்னாலே நம்மளோட மொபைல் வந்து ரொம்ப ஹேங் ஆகும். இப்போ நான் ரன் அவுட் கொடுக்குறது மூலமாக இதுவரைக்கும் என்னோடய மொபைலில் தேவையில்லாமல் ஸ்டோர் ஆகிட்டு இருக்க அந்த 778 MB டேட்டாஸ் வந்து நான் கிளியர் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் ஹேங் ஆகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.